ரொம்ப வலியோடு தான் இந்த பதிவை போட்டுட்ருக்கோம். இது போடலைன்னா அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணுற ஒரு அநீதியாக தோணவே தான் இது இன்றைக்கி போட்டிருக்கோம். எல்லாருக்குமே இந்த புதுச்சேரியில் ஒரு சின்ன குழந்தை வன்கொடுமையினால் இறந்து போயிருக்கிறது தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி அந்த சிறுமி கொலையை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடக்குது. எல்லாரும் அவங்கவுங்களுடைய மனக்குமுறலை பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது எங்கே தப்பு, யார் மேலே தப்பு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா நமக்கு இன்னும் மன வேதனை தான் அதிகமாகுது. இந்த குழந்தைக்கு நடந்தது அவங்க வீட்டுக்கிட்டேயே நடந்திருக்கு, ரொம்ப தள்ளி கூட இல்லை. இப்போ வீடு தான் நமக்கெல்லாம் பாதுகாப்பான இடம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த வீட்டுக்கிட்டேயே இந்த குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கிறது நம்மளாலேயே கேட்குற நம்மளாலேயே பொறுத்துக்க முடியலன்னும் போது அவங்க பெற்றவங்க எப்படி துடிச்சிட்ருப்பாங்கன்னு யோசிச்சாலே மனசெல்லாம் ரொம்ப கலங்குது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிற நேரத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ஏதோ ஒரு சங்கடம் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம எப்படி கடக்க போகிறோம்னு தெரியல. இதை கடக்கிறதுக்கான வலிமையை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கணும். இது மாதிரி இனிமே நடக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த கடவுள் தான் நமக்கு துணை இருக்கணும். இதெல்லாம் படித்தோன்னா நமக்கு கடவுள் இருக்காரானே ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. ஒவ்வொரு அநீதி நடக்கும்போதும் என்னுடைய அவதாரம் இருக்கும்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்க மாதிரி கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நம்புவோம். நம்ம வழியில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைங்களும் சரி நம்ம கூட வளர்கிறவங்களுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். பெண்ணாலே சக்தி தான், எல்லார்கிட்டையுமே நமக்கு அந்த சக்தி இருக்குது. அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் ஒரு வேளை ஒரு சக்தி வந்து அது ஒழிச்சிருக்காதோ அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் வருது. இனிமே நம்ம கூட வளர்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு அவேர்னஸை நம்ம கொடுப்போம். எப்படி இருக்கலாம், எப்படி வெளியே போனால் நம்மளையே நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றத பெண் குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும், பெண் குழந்தைகள் நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கு நம்மளால் எந்த தீங்குமே ஏற்படக்கூடாதுன்றத விழிப்புணர்வை ஆண் குழந்தைங்களுக்கும் நம்ம ஏற்படுத்துவோம். மாற்றம் நம்மக்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிட்டோம். உலகத்தில் எந்த மூலையிலும் இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றத நம்ம நம்புகிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்றைக்கி அந்த குழந்தைக்காக ஒரு நிமிஷம் நம்ம மௌனமாக இருந்து அந்த ஆத்மா சாந்தியடை வேண்டிப்போம். இது மேலும் தொடராமல் இதுவே கடைசியாக இருக்கட்டும். நம்ம கும்பிடுற நம்ம கடவுளும் இந்த பிரபஞ்சமும் இனிமே இந்த மாதிரியான எந்த அசம்பாவிதமும் யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த உலகத்துலேயே எங்கேயுமே இந்த மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எளிய சமுதாயம் வளரட்டும். எந்த தீய பழக்கமும் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் இல்லாமல், நல்ல சிந்தனையோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்கட்டும். இதுக்கு நமக்கு கடவுளோட அருள் கண்டிப்பாக இருக்கணும். கடவுள்ன்றவர் நமக்குள்ளே ஒரு சக்தியாக இருந்து நம்மளையும் நம்மளுடைய அடுத்து வரப்போகிற தலைமுறையையும் ஒரு விழிப்புணர்வோடையும் ஒரு தைரியத்தோடையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸோடையே இருக்கிற மாதிரியே அந்த பலத்தையும் அந்த சக்தியையும் நம்ம கடவுள் கொடுக்கட்டும். அதுக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களும் இன்றைக்கி இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரியும், அது ஒரு மறுபிறவி எடுத்திருந்தால் ஒரு நல்ல வாழ்க்கை, அது விட்ட வாழ்க்கையை இப்போது அது தொடரட்டும். இதை எப்படி முடிக்கிறதுன்னு கூட தெரியல, மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச விழிப்புணர்வை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற செய்தியை நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ பகிர முடியுதோ. ஏன்னா இப்போ இந்த மீடியான்றது ஒரு பெரிய ஆயுதம், நம்ம கையில் இருக்கிற ஆயுதம். இதன் மூலமா நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே பகிருவோம், அது எல்லா இடத்துக்கும் போய் சேரட்டும். அதோட ஒரு விளைவாக ஒரு புதிய தலைமுறை நமக்கு நம்ம நாட்டிலையும் சரி எல்லா நாட்டிலையுமே சரி உருவாகட்டும். அதுக்கு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்றி.